தெரியாம குழந்தை மாதிரி தானே அவர் முன்னாடி உட்காந்து பண்ணீங்க. அவர் இங்க அவர் இருக்காருன்றதுல தானே நீங்க உங்களுடைய பாட்டே இத்தனை நாள் பாடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் நீங்களா படிந்தீங்க அதை. நாளைக்கு ஒரு பாட்டை கொடுக்க மாட்டார் அவரு, என் நம்பிக்கை வேண்டாம். நீங்க என்ன பாடுறீங்களோ அதை பாடணும் இல்லை. இதுதான் ஞானத்துல கூட நான் அதுதான் சொல்றேன், அஞ்சறிவு வரைக்கும் அது மாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதுல தான் தெய்வ சுரூபமே. அஞ்சறிவு பிளஸ் மனித குழந்தைகள்ல 1.5 வயசு வரைக்கும் தான், புரியுதுங்களா? அதெல்லாம் ஆன்ம சுரூபம். அங்கதாங்க நீங்க பிளாட்ஃபார்ம், அதை பார்த்து தாங்க நீங்க கத்துக்கணும். புரியுதா? அது ஏதானு கோவப்படுமா? அது ஏதானு ஏமாறுமா? நிஜமாவே ஏமாத்தப்பட்டாலும் ஏமாந்தவர்கள் வேல்யூ வச்சிருக்கிறவர்கள் தானே, அப்பா அம்மா தானே. நெக்லஸ் எங்கம்மா விட்டு எங்கெல்லாமா போனேன் அப்படின்னு அதை கிட்டதான் கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் வந்துன்னு சொல்லும் கூட இடத்த காமிக்காது, கரெக்டா படுத்து எடுக்குமா இல்லையா? இவங்களுக்கு தானே பரிதவிப்பு. யாருக்கு? வேல்யூ வச்சவனுக்கு தானே பரிதவிப்பு. 50 லட்சம் நகையை போடுவானே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கழிச்சிட்டு போவானே, இப்ப காணும்னு அலருவானே, யாரு அது? இவங்க தானே. ஸோ நான் மேலதானே எல்லாம் ஏறி கிடக்கு. அதனாலதான் 1.5 வயசு குழந்தை, மொத்த பிரபஞ்சம் பிளஸ் 1.5 வயசு குழந்தைகள் எல்லாம் சித்துங்க ஹியூமனிட்டியில, அது வரைக்கும் பரம்பொருளே. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சாதகம் இருக்கும். நம்ம புத்தியை மனசை இந்த வேல்யூஸ் எல்லாம் எந்த உணர்ச்சிக்கும் ஏற்றக்கூடாது. அதை வந்து ஒய்ஃபு காமிக்கிறா, நல்ல கரெக்டான ஒரு பர்சனாக அவள் காமிக்கிறா. இது நாள் வரைக்கும் இறைவனை பல விதங்களாக வார்த்தைகள் எப்படி வந்தது? இறைவனுடைய உணர்ச்சிகளை தானே நீங்கள் பாட்டாக பாடினீங்க. நீ அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இந்திரன், சந்திரன், உன்னால முடியாது இல்லை, இப்படிலாம் பாடினீங்கள. அது உண்மைன்னா அவங்ககிட்ட தானே பொறுப்பு இருக்கு. அவன் தானே உங்களை அந்த மாதிரி பாட வச்சான், நாளைக்கு மொத்தம் பாட வைக்காம போவானா? புரியுதுங்களா? அதனால ஒழுங்கா போய் பாடுங்க அப்படின்னு இவ சொல்றா. ஆனாலும் இவருடைய இது வந்து இவருக்கு வந்து அவரை பத்தி தானே பயம். புரியுது? என்னதான் இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி ஒத்தனை பாட்டை வரவழைக்கும் போது அந்நேச்சுரல் ஆகிடுறது இல்லை. ஸோ அந்த சேலஞ்சை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் பிரம்ம வருது, முடியல. அதனால என்ன பண்ணுறார், திருப்பி போய் அதே சொக்கேசன் கிட்ட அந்த சீனை ரொம்ப நல்லா அமைச்சிருப்பார். அந்த இந்த பாட்டு என்ன பாட்டுமா அது? இசைத்தமிழ் தான் இல்லை, இல்லாதது ஒன்றில்லை அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு பாட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவார். புரியுதுங்களா? ஏன்னா கெடு முடிச்சுக்கிட்டே இருக்கும், சாயந்தரம் வந்து அப்படியே போயிட்டு அந்த சந்நிதியில் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக இங்கே என்ன ஆகும் சீன், அதுதான் இந்த காலத்தை கடந்தது தானே, பரம்பொருள் வந்து எப்படி வேணால் வரலாம். நீங்களே பரம்பொருளாக மாறி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தெரிய விட்டாமல் நடத்தும். அது உங்களுக்கு தெரிய விட்டாமல், பழைய ரஜீவுக்கும் பழைய கார்த்திக்குக்கும் பழைய ரஜினாக்கும் தெரிய விட்டாமல் அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது அவங்கள விட்டு அது விலகி போன பிறகு தான் தெரியும், நானா இதை பண்ணேன், நானா இதுவா முடிச்சேனா? புரியுதுங்களா? உண்மையில் அகந்தையே பரம்பொருள் தான், ஆனால் அகந்தை ஆராய்ச்சி பண்ணாததுனால பரம்பொருளும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அகந்தையும் நம்மளை விட்டு விலகாது, நாம் இதுதான், நாம் இதுதான், நாம் இந்த காம்ப்ளெக்ஸ் தான், இந்த பயம்தான், இதெல்லாம் போட்டி போகிற இதுக்கெல்லாம் நம்ம ஆட்படக்கூடிய ஆள், இப்படி தான் போயிடும். அப்போ என்ன பண்ணுது அது? பகல் பொழுதுல ஒரு விறகு வெட்டியாக வருது அதே ஊருக்கு. அதுக்கு கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டு அமைச்சு, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம்னு ஒரு பாட்டு போட்டுப்பாங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதில் அந்த கோரியோகிராஃபி, அந்த டான்ஸே, தத்துவ பாடலாக இருக்கும். கேட்டால் விறகு காக்குமா ஞானத்தங்கமேனு சித்தர் பாடல் மாதிரி எழுதியிருப்பார் கண்ணதாசன். அதுக்கு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா ஞானத்தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா அப்படின்னு ஒரு அந்த ஒரு பாட்டு. அதெல்லாம் பாடிட்டு டயர்டா அந்த ஏமநாத பாகவதர் வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பார். என்னடா யாரோ பானபத்திரனாமேடா, அவன்தான் நம்ம முன்னாடி வந்து பானை பானை பட்டணனா பத்திரனா அப்படின்லாம் கிண்டல் பண்ணி
அவன் தான் நம்ம முன்னாடி பாட போறானேடா அப்படின்னு ஆர்கெஸ்ட்ரா கும்பியல்ல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க காட்சியை. ஆமாங்க, அது யாரோ ஒருத்தருங்க கோவில்ல இந்த பாட்டு பாடுறவங்களாங்க, ஓதுவார் பாட்டு அது இதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா, என்னன்னு பாத்துருவோண்டா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அவருக்கு மாத்திரம் அந்த சீன் கொடுப்பாரு சிவர், புரியுதுங்களா? யாருக்கு எந்த உணர்ச்சி அகந்தையினுடைய உச்சத்துக்கு போகுதோ அந்த மனுஷங்கிட்ட, அந்த உணர்ச்சி எடுத்து பாட்டார்னு ஒரு அடி, இதுதான் லீலை. புரியுதுங்களா? கெட்டவனுக்கு அடி, நல்லவனுக்கோசரமே பண்றது. தன்னை அடைக்கலாம் அடைஞ்சவனை யாரையும் சீண்ட கூட விடுறதில்லை எண்ணத்தால கூட. புரியுதுங்களா? என்ன பண்ணுவாரு, அங்க வந்து அப்படியே களைச்சு போனவன் மாதிரி அந்த விறகு வெட்டி வந்து அங்க படுக்கிற மாதிரியும், அப்புறம் கொசு கொசுவை தவிர்க்கிறதுக்கோசரம் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு ஒரு ஆலாபனை பண்ற மாதிரியும். அப்ப என்ன, எதை பத்தி நம்ம வந்தோம், இந்த தனி மனம் தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுன்ற மாதிரி இங்க சிவமா இருக்கிறது வரும்பொழுது என்ன பண்ணுது, தன்னையே புல்லாங்குழல் வாசிக்கிறாராவும் பண்றாரு. வாய்ப்பாட்டும் இவர் பாடுறாரு, பக்கத்துல புல்லாங்குழல், பக்கத்துல வீணை, பக்கத்துல மிருதங்கம், பக்கத்துல மோர்சிங், பக்கத்துல கஜீரா, எல்லாரும் எத்தனையோ சிவாஜி கணேசனா இருப்பாங்களா இல்லையா, பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ராவோட அந்த பாட்டும் அப்பேற்பட்ட அர்த்தமுள்ள பாட்டு. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அதுதான் தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தா. உங்க அசைவு உங்க மன உலகத்தை அசைச்சு இந்த உலகம் அசைகிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஜப்பான்ல வந்து ஜென்னு ஆரம்பிக்கப்படலை, அந்த ஒரு ஒரு சின்ன பையன், அவர் 12 வயசு பையன், ஜென்னை முதல்ல ஆரம்பிச்சவர் யாரு, போதி தர்மா தான். காதுல விழுந்துதான் அவருக்கு, ஒருத்தர் படிக்கிறது எது எது புத்தர் எழுதின வஜ்ர சைத்திகான்னு பேரு, டைமண்ட் சூத்ரா. வஜ்ரம் தான் என்ன, வஜ்ரம் தான் இருக்கிறதுலே கெட்டித்தன்மை கொண்டது, கரெக்டா? வஜ்ராயுதம் சொல்லுவாங்க, வஜ்ராயுதம் என்னன்னு, டைமண்ட், டைமண்ட் கட்டர், டைமண்ட டைமண்டை வச்சு தான் கட் பண்ணணும், கரெக்டா? கண்ணாடியை கூட உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டைமண்ட் இதை வச்சு கோடு போடுவாங்க, உடஞ்சிரும் முடக்கன்னு. டைமண்டையே டைமண்டை வச்சு தான் உடைக்கணும், அகந்தையே அகந்தையை வச்சு தான் உடைக்கணும், மனத்தை மனத்தை வச்சு தான் உடைக்கணும். அந்த தத்துவங்களை புத்தர் கொடுத்த செர்மனை வந்து அவர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு குருடன் மெமரைஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பான் பிச்சைக்காரன், அதை கேட்டவுடனே இவர் ஞானம் அடைஞ்சிருவார் 12-13 வயசுக்கு அந்த பையன். அந்த பையனுக்கு படிப்பறிவே கிடையாது. அதுக்கப்புறம் இது எங்கேருந்து வந்தது ஏது வந்ததுன்னு அந்த பிச்சைக்காரங்கிட்டே போய் கேட்டு, அவங்க அம்மா கிட்டேருந்து கிட்டத்தட்ட ஆதிசங்கரர் மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டு இங்கேயோ நார்தர்ன் மானாஸ்ட்ரியா சைனாவில் அங்கே போகிறாரு. அங்கே போய் அங்கேயும் உள்ள எல்லாம் எல்லாம் ராஜா புள்ள, மந்திரி புள்ள, சேனாதிபதி புள்ள, பெரிய பெரிய அரசு டிக்னிட்டரிஸ் அவங்க பசங்க தான் அங்கே பெரிய மானாஸ்ட்ரியில் இது ஆன்ம ஞானத்துக்கோசரம் வந்திருக்காங்க. அங்கே பெரிய கிராண்ட் மாஸ்டர் இருக்காரு, உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் எல்லாத்தையும் நடத்துகிறவங்க, அவங்க தான் ராஜா தான் நடத்துகிறாரு மானாஸ்ட்ரிய, இவனுக்கெல்லாம் எப்படி இடம் கிடைக்கும்? ஸோ அவனை வந்து மாட்டு தொழுவத்தில் போட்டுருவாங்க கடைசியில், அங்கே தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால அவங்களெல்லாம் அவர் சொல்லுவார், நீங்கள் இத்தனை வருஷமா 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சாரமான ஞானத்தை எழுதி கொடுங்கன்னா ஒவ்வொருத்தான் ஒன்று ஒன்று எழுதுவானா. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் வந்து சீஃபாக என்ன பண்ணுவான், அந்த ராஜா மகாராஜாவோட புள்ள எழுதினதே, டேய் நீ எழுதுறா, நீ தாண்டா லீடர், கிளாஸ் லீடர், அதனால் நாங்கள் எழுதுறதுலாம் தப்பாக போடும், நீ எழுது, அதே நாங்கள் இது பண்ணிக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கும் ஏகப்பட்ட சந்தேகம், ஏன்னா எந்த ஒரு உங்களுடைய பந்தாவோ புகழோ பணமோ உங்களுக்கு ஞானத்தை கொடுக்காது, இல்லை திமிரை தானே கொடுக்கும். அதனால என்னென்னமோ எழுதி போட்டு கடைசியிலடா நான் ஒன்று பண்ணுறேன், பேரே எழுதாமல் வெறும ஹாலில் எழுதி போட்டுடுறேன், நடுராத்திரி எழுதி போட்டுடுறேன், நான் எழுதினே நீங்கள் கூட கண்டுக்காதீங்க, அப்படியே விடுங்க, நம்ம குரு மெச்சிட்டாருன்னா அடுத்தது நான் தான் எங்க மாஸ்டர். ஏன்னா அந்த 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 கடைசி இது அவர் முடிக்க போறாரு, அவருக்கு தனக்கு சாவு வந்துடுச்சுன்னு தெரியும், ஏதோ ஒரு நாள் சாக போகிறோம் தெரியும், அதனால தான் இதை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பண்ண உடனே அடுத்த மாஸ்டரை தயாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதான் பண்ணுறாரு.
அப்போ இது பண்ணும்போது இவன் என்ன பண்றான், ராத்திரி ஒண்ணு எழுதி போடுறான், ஒரு செய்யுள் மாதிரி ஒண்ணு எழுதி போடுறான். அதாவது வந்து கண்ணாடி மேல் தூசு விழுந்திருக்கிறது, கண்ணாடியை கண்ணாடியிலிருந்து தூசை நாம் ஓயாம தொடச்சிக்கிட்டே இருக்கணும், தூசு படியாம தொடச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கண்ணாடி சுத்தமா இருக்கும். போதி, போதின்னா வந்து அறிவு, கரெக்டுங்களா? பாலியில போதி இஸ் லைக் எ மிரர், கான்ஸ்டன்ட்லி டர்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் அலைட்டிங் ஆன் இட், வி ஷுட் கான்ஸ்டன்ட்லி ரிமூவ் இட் ஸோ தட் த மிரர் ஷைன்ஸ் இன் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு ஏதோ எழுதி போட்டான். இந்த பையன் வந்து அங்கே இருக்கான், இவங்கள்லாம் அந்த அன்னைக்கு சாயந்தரம் விளையாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு முன்னாடி அவுட் ஆயிடுச்சு, அதனால அதெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா இது, என்னப்பா இது மாதிரி காம்படிஷனு, நாளைக்கு சொல்லணும் நாங்கள் செய்யுள், அதெல்லாம் எங்கள் லீடர் தெரியும்ல உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப தாழ்த்தப்பட்டு எங்கேயோ இருக்கான ஏழாவது பிரகாரத்தில் இருக்கான். மாஸ்டரையும் பார்த்தது கிடையாது, இந்த பசங்க தான் அப்படி வந்து போகிறவங்கக்கிட்ட பழக்கம். அவங்க சொல்கிறாங்க, ஓ எப்படியா, சரி சரி எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறான் அந்த பையன், அந்த பையன் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கிறான், அதுவும் வாங்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி வந்து மாஸ்டர் ராத்திரி அந்த ஹாலை கடந்து தானே போனோம், அதை பார்த்துட்டு தெரிஞ்சுப்பார், சரி எவனோ எழுதியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிவிடுவார், போயிடுவார் பாத்ரூம்க்கோ இங்கே போயிட்டு வந்துடுவார். அடுத்த நாள் வந்து யார் எழுதினான்னு கேட்பார், உடனே அவன் வந்து வேற யார், அப்போ தான் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து வந்தான் 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 அப்படியா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றும் கொடுக்குற மாதிரி சொல்ல மாட்டார், புரியுதுங்களா? இதுக்கு தான் நான் கூப்பிட்டேன், அதுக்கெல்லாம் முதல்ல ஆரம்பித்தவர் வந்து அப்படியே வித்ட்ரா பண்ணிடுவார், அப்படியே விட்டுருவார். இன்னும் டைம் கொடுக்கல போல் இருக்கு பரம்பொருள், தேரலை இது அந்த செயலுக்கு தேரலைன்னு கண்டுபிடிச்சிடுவார். ஞானமே அதான் சொல்லுங்கண்ணே, ஞானிக்கு வந்து எது ஞானம்னு தெரிஞ்சதுனால ஞானியை ஞானி தான் தெரிஞ்சுக்க முடியும், புரியுதுங்களா? எவனாவது ஞானம் சொல்லி வேஷம் போட்டான்னா எடுத்த எடுப்பில் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து இவன் எழுதினது பேத்தல் டு த கோர்னு வச்சுருக்காரு, ஆனால் சொல்ல முடியாதுல்ல, ராஜா மகாராஜாவோட பிள்ளையாச்சே, எதுக்கு சொல்லி நம்ம இது பண்ணிப்பாரு, உன் உயிரை நம்ம போக போது இன்னும் பரம்பொருள் நம்மளுக்கு அனுகிரகிக்கல போல் இருக்கு அப்படின்னு நினச்சி காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் வந்து அடுத்த நாள் ராத்திரி அவர் போயிட்டு வரும்பொழுது அது பக்கத்தில் இன்னொரு வாசகம், சரி இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாரும் இது பண்ணுங்க செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அவனுக்கு கிளாப் பண்ணுவாங்க, இதெல்லாம் இதெல்லாம் முதல் நாள் முடிஞ்சிடும், புரியுதுங்களா? இது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருவாரு. அடுத்த நாள் வந்து அதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஒன்று எழுதியிருக்கும், என்ன எழுதியிருக்கும்னா, போதின்னு தனியாக எங்கேயுமே ஒரு மிரர் இல்லை, பிரபஞ்சமே போதியினுடைய வெளிப்பாடு. கரெக்டா? போதின்னா என்ன, அறிவு, பேரறிவு. பேரறிவுனா பேராக தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும், தனியாக வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அது வந்து நிற்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, அதில் தூசு மாதிரி எண்ணங்களோ உணர்ச்சிகளோ வருதுன்றது அதில் இல்லை. ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே பேரறிவு, எல்லா எண்ணங்களுமே பேரறிவு. அவன் எழுதியிருப்பான், வேர் இஸ் த மிரர் இன் போதி, அண்ட் தேர் இஸ் நோ மிரர், ஹவு கேன் எ டஸ்ட் பார்ட்டிக்கல் அலைட் ஆன் இட், வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் எ தாட் ஆர் எ ஃபீலிங் ரிமூவிங் இட் கான்ஸ்டன்ட்லி. ஸோ எவ்ரி திங் இஸ் போதி அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதியிருப்பான். கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணதா இல்லையா, அவருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்ம கற்றுக் கொடுத்த இந்த 500 பசங்கள்லாம் ஒத்தனும் இதை எழுதலை, ஏன்னா அவன் அவன் சேனாதிபதி புள்ள, அமைச்சர் புள்ள, அந்த அஃபிஷியல் புள்ள, இந்த இவங்க புள்ள, அவங்க புள்ள, இவங்க புள்ளன்னு வந்து கூட்டம் தான், கழுத கூட்டம் வந்து உட்காந்துட்டு இருக்கு உள்ள. இங்கேருந்து எங்கே இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எங்கே எங்கே இது பண்ணுறதுன்னு அந்த பையன் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். நடுராத்திரி பார்க்குறாரா அப்படின்னு உள்ள வால் ஏறி குதிச்சு வந்து எழுதிட்டு போயிருக்கான். அப்படியே நின்று பார்ப்பான், அவர் பார்த்துருவார், ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர செஞ்சாங்க அப்படின்னு கேட்பார், அப்படின்னு வணங்குவான், நமஸ்காரம் பண்ணுவான். உடனே வான்னு சொல்லிட்டு அந்த ரோபு பொறுமா
இது அந்த மாஸ்டர் பட்டம் கொடுக்குற ரோப் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு வா, என் உயிரும் போயிட போகுது, அதனால வெளில வா, நான் ஒரு படகு அங்கே இருக்கு எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு, அந்த இடத்த மாத்திரம் நான் காமிச்சிடுறேன், நீ எடுத்துட்டு போயிடு, ஏன்னா எனக்கு இன்னும் வந்து 3 நாழிகையில் என் உயிர் போயிடும், என் நேச்சுரலாகவே போகுது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, ஏன்னா தெரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு அந்த ரோபை கொடுத்து நீ போயிடுன்னு விடுவார். ஏன்னா இவங்க ஒன்று விட மாட்டானுங்க, இதுக்குன்னே இவனுங்க இருக்கானுங்க, மானாஸ்ட்ரி எல்லாம் பிடிக்கணும்னு இருக்கானுங்க இவனுங்க, புரியுதா? சைனாவில் இருக்கிற மானாஸ்ட்ரி, ஜப்பானில் இருக்கிற மானாஸ்ட்ரி, சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் என்னெல்லாம் புத்திஸ்ட் மானாஸ்ட்ரி இருக்கோ அத்தனைக்கும் டாப் இது, இங்கே பிடிச்சா அங்கே பிடிச்சா மாதிரி வியாபாரம் செம்தியாக ஓடும், புரியுதா? ஆனால் நீ உடனே தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறது. அனுப்பிச்சுட்டு இவர் சேம்பரில் வந்து உயிர் போயிடுது. காத்தால பசங்க வந்து பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் அட்டெண்டன்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, ஐயா ஐயா போயிட்டாரு ஐயா அப்படின்னு. இது யார் எழுதினது? அவன் பைத்தியக்காரன் எழுதியிருக்கான். சரி, இப்போ நான் தான் மாஸ்டர், உந்தனத்துக்கு என்ன கிளாப் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள்லாம், இது எவனோ பைத்தியக்காரன் எழுதியிருக்கான், இதை அழிச்சிருங்க, இதுதான் மாஸ்டர், எங்கே ரோபு எடு, அவன் செல்ஃப் செலிப்ரேஷனுக்கு ஆரம்பித்தான். பார்த்தா ரோபை காணும், ரோபை காணும், எங்கடா சேனோட இந்த 7வது சேம்பரில் ஒரு பையனையும் காணும், மாட்டுத் தொழுத்தில் இருந்தான் அவனையும் காணும், அவனையும் காணும், அவன் தான் எடுத்துருப்பான், துரத்துறாங்க, 15 வருஷம் துரத்துறாங்க, பொறுமா, அவனை கண்டுபிடிச்சி அந்த ரோப் எடுக்கணும், ஏன்னா அதுதான் அஃபிஷியல் அப்ரூவல். ஏன்னா சைனாலெல்லாம் வந்து மகாராஜாக்கு மேலே தான் உட்காருவார் அந்த இவர் ஞானி மாஸ்டர், அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அவருக்கு, அவர் அவர் இட்ட கட்டளை அப்படி நிறைவேற்றுறதுக்கு மகாராஜா இருப்பார். அந்த மாதிரி எதுக்கு இந்த கதையோட வந்து லிங்க் பண்ணுறேன் நான் அதை, அவர் வந்து 15 வருஷம் கழிச்சு இனிமே என்னடா இது, பெரிய உண்மைகள் எல்லாம் நான் வச்சுக்கிட்டு படிக்காத பையன், அவர் எழுத கூட தெரியாது, 6th பேட்ரியாச்சின்னு பேர் அவருக்கு, அந்த சைடு வந்து புத்திசத்தில் வந்து போதி தர்மா கடைசியாக முடிகிறாரு, போதி தர்மாக்கு அடுத்து வர பெரிய 6வது மடாதிபதி எது, சென்னுக்கு இவர் தான். ஏன்னா அவர் நேரடியாக உண்மைகளாகவே இருக்கிறதுனால நேரடியாக எந்த வார்த்தைகளை வச்சு சொல்ல முடியுது அவரால். அப்படி வந்து அந்த திருப்பி அதே சைனாலேயும் பெரிய அந்த அரசன் வந்து மகாராஜா அந்த 6வது செஞ்சுரியில் அந்த 15 வருஷம் கழித்து வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கான், தேடுறான் அவன் அந்த ரோபை தேடிக்கிட்டு இருக்கான், புரியுதுங்களா? யார்? மகாராஜாவே. தம் புள்ள இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அவன்லாம் அடக்கிடுறாரு, அடக்கி அவங்களாம் சைலன்ஸ் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு தெரியும் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்டயே இருக்கு, நான் வெளிப்பட மாட்டேன்றான், வருஷம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 15 வருஷம் கழிச்சு உருவே மாறி இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும், அவர் கூட்டத்தில் வந்து கர்ணன் படத்தில் கர்ணன் எப்படி ஃபஸ்ட்டு டைம் வந்து அம்பு விட்டு இதெல்லாம் பண்ணுறான் அந்த மாதிரி பெரிய டிபேட் நடக்குது. நட்ட நடுவில் ஒரு பெரிய கொடி கம்பம், அதில் ஒரு கொடி கட்டியிருக்காங்க, ஒரு 2-3 வர்ணத்தில் ஒரு கொடி கட்டியிருக்காங்க துணியில், அது காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காத்து அசைதா கொடி அசைதா, இதுதான் டிபேட். புரியுமா? இப்போ அசையிறது வந்து காத்தா கொடியா அப்படின்னு மணிக்கணக்காக ஆகிட்டு இருக்கு. அப்போ நடுவுலேருந்து போகிறோம் உங்கள் டிபேட்டு அப்படின்னு இந்த பையன் எழுந்துக்கிறான். 15 வயசு கழிச்சு சம் பேர் அவனுக்கு 30 வயசு எழுந்து நிற்கிறான். ரெண்டும் அசையில் அவன் மன அசையுது. உன்னுடைய உணர்ச்சி, உன்னுடைய அகந்தை நான் உணர்ச்சி வழியா, உனக்கேற்ற அறிவு அளவா, உனக்கேற்ற பதிவு அளவா, உள்ள அசைகிறத வந்து நீ கொடி அசைகிறதா சொல்ற, ரெண்டுமே அசைவு இல்லை, ரெண்டு அசைவுகளும் வந்து ஜட அசைவுகள், அவைகளுக்கு அசைகிறவன் கூட தெரியாது, ஆனால் உன் உணர்ச்சியில வந்து நீ வந்து உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அது கூட பதிவு. நீ பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறாய், காற்று அசையும் தன்மை கொண்டது என்பது போதிக்கப்பட்டிருக்கு உனக்கு, அந்த பதிவு வச்சுக்கிட்டு இருக்க, அதுலேருந்து சொன்ன பதில் இது. காற்றுனால துணி அசைகிறத நீ கொடி அசைகிறது, காற்று அசைவிக்குது அப்படின்ற, காற்று அசைவிக்கலை, ரெண்டுத்தையுமே சிருஷ்டி பண்ணுறதும் நீ, நடத்துவிப்பதும் நீ, நீன்றது என்ன? உன்னுடைய அகந்தை. ஸோ அது யுவர் மைண்ட் ஃப்ளாப்ஸ் அப்படின்வார், நெய்தர் த ஃப்ளாக் ஃப்ளாப்ஸ் நார் த விண்ட் ஃப்ளாப்ஸ் இட், யுவர் மைண்ட் ஃப்ளாப்ஸ் இட், உன்னுடைய மனம் தான் அதை அசைவிக்கிறது, உன்னுடைய மனத்தின் அசைவு தான் அதனுடைய அசைவு. அந்த பாட்டு தான் அந்த லைனில் வரும், நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேன்னு. புரியுமா? அப்புறம்னே 9 சிவாஜியோ 8 சிவாஜியோ வச்சு எல்லா ஆர்கெஸ்ட்ரும் ஒரு பெரிய தேவகானம் மாதிரி அவரை கண்ணை மூட வச்சு உள்ள அத்துற அத்துற கேட்க வைக்கும்.
உள்ளேயே பொடி 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 பொடியா சுக்குனூர் ஆயிடுவார். புரியுதுங்களா? யாரு? ஏமநாத பாகவதர். ஆயித்தான ஆகணும். பாட்டு அப்படி இருக்க இல்லையா? அப்படியே ஜன்னல திறந்து அப்படி பாப்பாரு. பார்த்தா 9 சிவாஜியில ஒரே ஒரு சிவாஜி தான் இருப்பாரு. அதுவும் என்ன, ஒரு அரைத்துண்டை கட்டிக்கிட்டு நம்ம காட்டாம மாதிரி ஒரு இது இதை வச்சுக்கிட்டு, துந்தனா வச்சுக்கிட்டு, கூச்சு அடிச்சுக்கிட்டு, இப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இப்படியே உள்ள வருவாரு. அவர் நம்பவே மாட்டார் இவன் பாடியிருப்பான்ட்டு. ஏன்னா தன்னை மாதிரி தானே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. தன்னை விட மேலா பாடுறவன் இன்னும் இன்னும் செம்ம ட்ரெஸ்ல வந்திருப்பான், செம்ம பர்சனாலிட்டியா இருப்பான், தன்னை விட சூப்பரா இருப்பான். தான் ஒரு ஹீரோவா நினைச்சிருந்தா அதுதானே பெஸ்டா இருக்கும். ஸோ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இவரும் இவரை பார்க்காத மாதிரி வந்துட்டு யாரும் பாடினாங்களேப்பான்னு இவரே வந்து கேட்பாரு. யாரும் பாட்டு பாடினாங்களே, தேவகானம் மாதிரி இருந்தது பாடு, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்களே சாமி அப்படின்னு பாரு. இல்லப்பா, அந்த குரலை வாழ்நாள கேட்கவும் முடியாதுப்பா. என்ன இந்த மாதிரி கேட்டதே இல்லைப்பா. நான் பேர்பட்ட தேவகானமா இருந்ததுப்பா. அசையாத பொருட்கள்லாம் அசைய ஆரம்பிச்சிடுச்சு, அசையும் பொருட்கள்லாம் நின்று போயிடுச்சு. அப்படின்னா என்ன, பஞ்சபூதங்கள்லாம் அதாவது தன்னலை மறந்து அதுக்கு அப்படி மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகப்பாம்பு மாதிரி அப்படியே கடந்தது. நானே அப்படி கடந்தேன். கண்டிப்பா ஒருத்தர் பாடிங்க, ஆட யாருமே இல்லைன்றேன், நான் தான் பாடினேன்றேன், நான் தான் கத்துனேன்றேன் அப்படின்னு. கத்துனியா? யாரும் இல்லைன்ற, ஆனா என்ன கத்துனேன்றியப்பா? என்னப்பா இது, எப்பேற்பட்ட பாட்டு, அதை போய் கத்துன. ஆட நீங்க வேற, எனக்கும் எங்க அப்பா பாட்டு கத்து கொடுக்கணும் தான் சொல்லிட்டு அந்த பானபத்திர ஒருத்தருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் அட்மிஷனுக்கு போய் நிக்க வச்சாரு. இவனுக்கெல்லாம் எங்கடா பாட்டு வரும் அப்படின்னு அடிச்சு தோத்துட்டாருங்க அவரு. ஆனாலும் தினம் அவர் பாடிக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருப்பேன். நானா சுயமா அவர் பாட்டுலேருந்து தான் இப்போ ஒரு பாட்டை தான் சும்மா எடுத்து விட்டேன். அவர் 2000-3000 பாட்டு பாடிருக்காருங்க. இதை விட சூப்பர் எல்லாம் அதுலே பட்டு டல்லான பாட்டு தான் இப்போ பாடினது. கத்துனேன் இந்த 2500 பாட்டுலேருந்து ஒரு பாட்டை எடுத்து கத்தினேன். என்னப்பா நீ இப்படி சொல்ற, கத்துனேன்ற, அதுவும் இதுதான் இருக்கிறதுலேயே மோசமான பாட்டுன்ற. நீ யார் பேர் சொன்ன, யார் பேர் சொன்ன அலட்டாயிடுறாரு. அதாங்க அந்த அவங்க சொன்ன மாதிரி அதே இதில் அந்த பானை பார்த்தாரோ பானை பாட்டாரோ எனக்கு அது பேர் கூட சொல்ல தெரியாதுங்க. பாட்டு முதல்ல எனக்கு மனப்பாடம். இப்போ எப்படி இருக்கும் இது? மோசமான பாட்டை நான் கத்துனேன்னு சொல்கிறோனே இப்படி பாடுறானோ, ஒரிஜினல் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அந்தந்த கலைகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல சூக்கமா. இப்போ நம்ம சச்சாங்கத்தை கேட்டுறவங்களுக்கு தெரியும்ல உள்ள சுரு 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 சுருன்னு தெரியும்ல, சவுடு சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா? பார்க்காம பேசியிருக்க முடியாது. கரெக்டா இல்லையா? என்ன பண்ணுவாரு? ஏம்பா எனக்கு ரொம்ப இதுவா இருக்குப்பா, அது நீ நல்லா பண்ண நான் சொல்ற, நீ எதுக்கு வந்திருக்க, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நாளைக்கு வந்து ஒன்று பண்ணுறேன்ப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டி இடணும்ல, வீதி கொடுத்தா தானே போக முடியும். அதனால என்ன பண்ணுறாரு, ஓலைச்சுவடி எடுத்து அந்த காலத்தில் ரெக்கார்டு, இதெல்லாம் பெரிய புராணத்தில் இதெல்லாம் ரெக்கார்டு, சிவன் லீலை எல்லாம் பெரிய புராணம், திருவிளையாடல்களா திருவிளையாடல் புராணம்னே பேர். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தென்னாடுன்னு சொல்லப்படுற பாண்டிய நாடுல மாத்திரம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றின்னு வாங்க. நீ எல்லா உலகத்துக்கே நீ கடவுளாயிரு, ஆனா உன்னுடைய ரெசிடென்ஸ் இங்க தான். தென்னாடு உடைய சிவனை போற்றின்னு வாங்க. உன்னுடைய ரெசிடென்ஸா நீ விரும்பி வாசம் பண்றது இந்த மண்ணு தான், இந்த பூமி தான், இந்த மதுரை தான், இந்த பாண்டிய நாடு தான். ஆனா நீ தான் அகில உலகத்துக்கும் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, எப்படி வேணா வரலாம். உங்களையா உங்களை குறுக்க வைக்கிறதும் அதுதான். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுவார், வவுச் பண்ணிடுவார் கிளையனா, அப்பதானே அவர் போக முடியும். என்ன பண்ணுவார், நான் வந்து இந்த மாதிரி சபதம் இது பண்ணேன், சேலஞ்ச் பண்ணேன், போட்டிக்கு அழைச்சேன்,
போட்டியினுடைய பரிசா வந்து பாதி சாம்ராஜ்யத்தை, பாண்டிய நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்படி போட்டியில் அவன் ஜெயிச்சுட்டா நான் பாண்டிய நாட்டு சாம்ராஜ்யத்தை ராஜா கொடுக்குறேன்னாரு, நான் ஜெயிச்சுட்டா கொடுக்குறேன்னாரு, அவன் ஜெயிச்சுட்டான்னா நான் வந்து பாட்டியை விட்டுறேன், நான் இனிமேல் பாட மாட்டேன், இது சத்தியம், பாண்டிய நாட்டுக்கினுடைய அடிமை, இதை ராஜா கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன சாமின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் படிப்பு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. இது இது எல்லாமுமே வந்து நம்மளுக்கு பிக்சரைஸ் பண்ணி சினிமாவில் இப்படி காமிச்சுதானே ஆகணும், ஆனால் அந்த மனத்துக்குள்ளே நடக்க வைக்குது, அது கனவாகவே நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கு பொருள், உங்களுடைய ஆணவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, பீக்குக்கு போகும்போது டப்புன்னு வருது, உங்களுக்கு எதிர் சைடை நின்று உங்களுக்கே போட்டு காமிக்குது தனியாக. நான் அந்த உள்ளே கூப்பிட்டு அடிக்கிறான் தெரியுமா, கவுண்டமுனியோனியோ, வாப்பா வாப்பா உனக்கு மரியாதை பண்ணுறதுக்கு தான்ப்பா இங்கே உள்ளவா, ஸோ தனியாக அது ப்ரைவேட் வீடியோ உள்ளே காமிக்குது, புரியுதுங்களா? அதை மறுக்கவே முடியல அவரால், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ் வெள்ளையும் உட்காந்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் சத்தியமான. அதுக்கு தான் எல்லாத்தையும் மீறி ஓலைச்சு ஓடி, இது கனவு மாதிரி கூட போயிடக்கூடாதுன்ட்டு அத்தனை சிஷியர்களுக்கும் கேட்கல. அப்புறம் எல்லாரையும் எழுப்பி வாங்கடா ராவோட ராவா போயிடலாம், காத்தால இருந்தால் மக்களே வந்து என்ன முதல் நாள் வேமநாத பகவதர் வந்திருக்கார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மொத்த மக்களையும் கூப்பிட்டார். வேற அரசவையில் கூப்பிட்டுட்டு நம்ம ஓப்பனாக மக்கள் எதிர்க்கெல்லாம் ராஜாவை அவமானப்படுத்திட்டோம். இப்போ நாளைக்கு இந்த பதிலை கூட நம்ம நேரம் சொன்னாலே போட்டு நமுத்திடுவானுங்க எல்லாம், உனக்கு என்ன தைரியம் தான் நாட்டை கேட்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ராவோட ராவா அவர் ஓடி போடுறா. இது என்ன இவர் என்ன பண்ணுறாரு, ஓலைச்சு ஓடி எடுத்துக்கிட்டு நேராக அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காரு. காத்தால எழுந்து எப்படி போய் பாடுறது என்ன, உயிரியாவது எடுத்துக்கோன்னு அப்படி கிடக்கார். அவர் அவரை போய் தட்டி எழுப்புறாரு, ஐயா எழுந்துருங்க, இந்தாங்க ஓலைச்சோடு, என்னதுப்பா இது, என்ன பாண்டியன் நாட்டுக்கு நான் அடிமை, இனிமேல் பாட மாட்டேன், ஏமராதபா, என்னதுப்பா இது, யா நீ யாருப்பா என்னன்னு ஒரே தூக்கத்தில் எழுந்து மறல்ற மாதிரி அவர் மறல்றாரு. ஏன்னாங்க தினம் தினம் எனக்கு முன்னாடி பாட்டு என்னையே யாருன்னு கேட்குறீங்க, உனக்கு முன்னாடி பண்ணுண்ணா, ஏன்னா அது உருவத்தில் கன்ஃபியூஷன் இருக்குது நம்மளுக்கு, புரியுதுங்களா? ஞானிக்கு இந்த கன்ஃபியூஷன் கிடையாது, அதை தான் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, சதாசிவ தத்துவமும் மகேஸ்வர தத்துவமும் அதை விளக்கிறதுக்கு தான் இது வந்து இன்டெப்தாக உங்களுக்கு விளங்குது, புரியுதா? என்னென்னா சதாசிவ தத்துவத்தில் நான் வந்து இருக்கும், நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது நான் தன்மை மாத்திரம் பியூராக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக எழுந்துக்கிற சமயத்தில் உள் விழிப்பு வர சமயத்திலேயே நான் மாத்திரம் தான் இருக்கும், அது ஆக்சுவலாக பரம்பொருளே. அந்நியமாக நம்மளுக்குள்ளேயே வந்து சரி பாத்ரூம் போகணும் அப்படின்னு இருக்கும், புரியுதுங்களா? இந்த பாத்ரூம் போகணும் அந்த உணர்ச்சி அதெல்லாம் வந்து அந்நியம் திஸ், புரியுதுங்களா? இது இருக்கே தவிர ஆனால் பிரதானம் வந்து நான் மாத்திரம் தான், பியூரா நான் மாத்திரம் இருக்கும். ஒவ்வொரு செல்லு உதிக்கும் போது கூட இப்படிதான் நான் மாத்திரம் இருக்கும், அந்த உணர்ச்சியா இருக்கும். நம்மளுக்கு தூக்கத்துலேருந்து நடுராத்திரி எழுந்துக்கிறோம் பாத்ரூம் போறோம்னு வச்சுக்கோ, உணர்ச்சி தானே, பாத்ரூம் போற யூரின் உணர்ச்சியினால எழுந்தப்பட்டாலும் எழுந்துன்றது வந்து பியூர் அவேர்னஸ், எழ வைப்பது வந்து பியூர் அவேர்னஸ், எழுந்துரு உணர்ச்சி தான் எழும்ப வைக்குது, ஆனா உணர்ச்சி வந்து திஸ் இது எனப்படுவது, புரியுதுங்களா? அது வந்து நான், நான்ல தான் ஃபுல்லா டிஸ்டிங்டா இருக்கும், இதுதான் அந்த தத்துவம், சரிங்களா? அடுத்த இந்த மகேஸ்வர தத்துவத்துல திஸ் தான் வந்து பிரதானமா இருக்கும், புரியுதுங்களா? திஸ்னா என்ன, அவைகள், அவைகளுக்குள்ள இருக்கிற நான்கள், புரியுதுங்களா? திஸ் ஐ ஆம், ஐ ஆம் திஸ், ஐ ஆம் வந்து தனியாக நிற்கிறது சதாசிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம் வந்து திஸ் ஆமை, இதுவும் நானே அப்படின்னு கூட சேரும். இதில் இதில் வந்து பிரதானமாக இது இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய ரெண்டு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தராசு தட்டில் நான் இவைகள் பிரபஞ்சம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சகஜ சம்மாதியில் நம்ம உணர்வோம். இது வந்து இந்த பேர் கொண்ட மைத்ரேயா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு, உடம்பை சொல்லுது, எண்ணங்களை சொல்லுது, உணர்ச்சிகளை சொல்லுது, நான் பாவத்தெல்லாம் இந்த கிளஸ்டர், இந்த கிளஸ்டரே நான் சுரூபம் மாதிரி இந்த இந்த தராசு தட்டில் இருக்கு. இந்த தராசு தட்டில்
இவைகள்னு இவனுடைய உணர்ச்சிகள், இவனுடைய தேவைகள், இவனுடைய இப்ப பாத்ரூம் போற உணர்ச்சி, இவனுடைய படிக்கிற உணர்ச்சி, இப்படின்னு பிரபஞ்சம் எல்லா இடத்துலயும் சுரூபம் தான் இருக்கு. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, புரியுதுங்களா? ஒற்றுமை வேற்றுமைகள் இதெல்லாம் சுத்த வித்யா. சகஜ சமாதி பூரா நீங்க இதுதான் பார்ப்பீங்க, சும்மா இரு பூரா இதுதான் பார்ப்பீங்க. சும்மா அதான் சொல்றேன், சும்மா இரு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு தான் காத்தால உட்காந்து பண்ணணும். மாத்தாபடி வேலையோட வேலையா அது இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? எப்பவுமே நான் வந்து மாறாம இருக்கும், நானுக்கு முன்னாடி இவைகள் வந்து மாறிக்கிட்டு இருக்கும் வேலை பண்ணும்போது, கரெக்டா? ஆனா அந்த இவைகள்ன்றதுக்கு தனி உணர்ச்சி கிடையாது, ஏன்னா நானுக்கே தனி உணர்ச்சி கிடையாது, நானே அதுவா இருக்குன்றதும் தெரியும், புரியுதுங்களா? நான் ஒரு க்ஷணம் முன்னாடி பாத்ரூம் உணர்ச்சிக்கோசரம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அதுவா முழுமையா இருந்தேன். சிவ தத்துவம், பரமசிவ தத்துவம், சிவசக்தி தத்துவம், அது சும்மா இருக்கிறது இல்லை. அந்தந்த ஃபீலாக வந்து தன்னைத்தானே உள்ளுக்குள்ளேயே விமர்சிக்குது. அப்படி விமர்சிக்கும் போது அந்த உணர்ச்சியால் தூண்டப்பட்டு நான் ஃபஸ்ட்டு எழுந்துக்குது, பியூர் நான். அந்த இடம் தான் வந்து சதாசிவ தத்துவம். அதுவே வந்து இந்த உணர்ச்சிக்கோசரம் எழுந்ததுனால இந்த உணர்ச்சி பிரதானமாக செயல்படுத்துதே தவிர அந்த இடத்துல நான் தத்துவமும் சமமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த அஞ்சு தத்துவங்களும் சுத்த வித்யா தத்துவம். பொறுமா, புரியுதா? புரியுதா? ஒரு ஞானியினுடைய 24 மணி நேர வாழ்க்கை வந்து இப்படிதான், இதில் தான் போயிட்டு இருக்கும். பேரிருப்பு, பேரறிவு, தன் இருப்பை ஃபர்ஸ்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கோம், அது பியூர் நான், புரியுதுங்களா? அந்த பியூர் நான்ல சம அளவுக்கு வந்து அந்த சைடும் இருக்கும், ஆனா அவைகள் இதுவன்று, நல்லா தெரியும், புரியுதா? அதுதான் ஒற்றுமை வேற்றுமை. இவைகள் நான் என்று அப்படின்றது முழுமையா தெரிஞ்சு, நல்லா விளங்குதா? நான் விளங்குதா நான் சொல்றது? உங்களுக்கு கையில் ஏதோ காயம் பட்டுடுச்சு, வலிக்குது, ஒரு ஞானிக்கும் காயம் பட்டுடுச்சு, நீங்கள் வலியாகவே இருப்பீங்க, கரெக்டா? ரொம்ப வலிக்குது டாக்டர், வலியாக இருந்தால் தானே ரொம்ப வலிக்குது, வலிக்கிறதுன்றதோட நானை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணினது நீங்கள் அப்படி ஆழ முடியும், கரெக்டா? இங்கே அவருக்கு எப்படி இருக்கும்னா, வலி அது நான், நான் என்ன அப்படின்றதுக்கு இம்மிடியட்டாக முன்னாடி சிவ தத்துவம், சிவசக்தியினுடைய ஆற்றல், அது இல்லாமல் இங்கே வந்து இங்கே நான் சதாசிவமாக எழுந்துக்க முடியாது, புரியுதுங்களா? நானாக கூட எழுந்துக்க முடியாது. பெரிய பொருள் தான் எனக்குள்ள ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது நானாக. ஸோ நானை வந்து நல்ல கிரிப்பாக இருக்கிற தத்துவம் தான் இது. இதில் நல்லா இருப்பார், அதோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய உணர்ச்சிகள் வந்து மகேஸ்வர தத்துவமாக பிரபஞ்ச உணர்ச்சிகள் எல்லாம் வந்துட்டுருக்கும். பிரபஞ்சம்னா உடலும் விழிப்பு நிலைக்கு வரும்போது, விழிப்பு நிலையில விவகரிக்கிறது எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய உணர்ச்சிகளை தானங்க நீங்க இரட்டைகளா உள்ள போட்டிருக்கீங்க. பகல் இரவு பிரபஞ்சத்தோட உணர்ச்சி தானே, தூக்கம் விழிப்பே கூட பிரபஞ்சத்தோட நிகழ்ச்சி தானே, உணர்ச்சி தானே ரெண்டும். தூங்குபவன்றது ஒரு உணர்ச்சியா இல்லையா? எது எது எப்படி தூக்கம்னா என்ன அர்த்தம்? மனத்தை மறந்திருத்தல் தூக்கம், எண்ணங்கள் அலையாமல் இருத்தல் தூக்கம், உணர்ச்சிகள் அலையாமல் இருத்தல் தூக்கம், தனி இருப்பவனே இல்லாமல் இருத்தல் தூக்கம். உணர்ச்சிகளில் தானே பிறந்தவன், பிறந்தவன் விழிப்பு நிலக்காரன் தானே, அவன் இல்லாமல் இருத்தல் தானே தூக்கம், கரெக்டா? பிறந்தவனே இல்லாமல் இருத்தல் தானே தூக்கம். ஸோ அந்த பிறந்தவனோட சம்பந்தப்பட்டது தானே அதனுடைய அடுத்த பக்கம் தானே இறப்பு, கரெக்டா? ஸோ பிறப்பு இறப்பே மனம் சம்பந்தப்பட்டது. ஸோ இவைகள் எல்லாம் இந்த சக்தி தத்துவத்தினுடைய ஆற்றல்களாக மகேஸ்வர தத்துவம் போல இந்த சைடு இருக்கு. அதை தான் அந்த குரூஷியல் பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன என்ன இது? இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து 11th ஐட்டம் வந்து இண்டிவிஜுவல், இங்கே அதுதான் போட்டிருக்கோம், தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தா, அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் காஸ்மாஸ், கிரியேட்டர் ஆஃப் த காஸ்மாஸ். இது யார் இங்கே உற்பத்தி ஆறானா? அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் பார்ன் புருஷன், நேற்றுக்கு பார்த்தோம்ல. இந்த 11 ஐட்டத்துக்கு முன்னாடி முதல்ல இருக்கிற அஞ்சு நம்ம தத்துவம் பார்த்தோம் இல்லைங்களா, கலை,
வித்யா, ராகம், காலம், நியதி. இப்போ நீ அந்த நியதி ஐட்டமில் பார்த்தீங்கன்னா மனம் தான் எல்லாம், அதெல்லாம் கரெக்டா கம்ப்ளீட்டாக மனம். ஆனால் இங்கே நம்ம இன்றைக்கி என்ன போட்டிருக்கோம், நேற்றுக்கு மனம் தான் பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கு தோற்றம் எடுக்கும் விதம் போட்டோம். இன்றைக்கி என்ன போட்டோம், தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தான கம்ப்ளீட்டாக தனி மனுஷன் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அஞ்சாவது அறிவு மாடு அப்படி இல்லை, அது ஒன்றாவே இருக்குது, சிருஷ்டிக்குள்ளே கிடக்கு. நீங்கள் தான் மாடை மேய்க்கிறீங்களே தவிர மாடை உபயோகிச்சுக்கிறீங்களே, மாடு தனக்குத்தானே தன்னை உபயோகிச்சுக்கல, புரியுதுங்களா? உபயோகமும் கிடையாது, உபயோகத்துக்கு மாறான எதிர அபியூஸும் கிடையாது, புரியுதுங்களா? இரட்டைகளே கிடையாதுங்க, வலியும் சந்தோஷம் ரெண்டு கிடையாது. அதுக்கு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகாமல் நீந்துட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் ஆனால் வலியோட இருக்கும், கரெக்டா? ஐயா நான் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கேன், ஜாலியாக ஓட்டினேன், ஜாலியாக நடந்து போனேன் அப்படின்னு ஒன்றும் இருக்கு. நான் இன்னைக்கு போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்தேன், சூப்பராக மேய்ஞ்சிட்டு வந்தேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லாது, கண்ணுக்குட்டி போய், புரியுதா? கரெக்டா? அங்கே சந்தோஷமும் ஒன்றும் கிடையாது, ஜெயிப்பும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. நம்ம தான் லூசுங்கிற நம்பர் ஒன்றாச்சே நம்ம, கரெக்டா? எல்லாத்துக்கும் அகந்தைக்கு பேர் வேணும், புரியுதா? சாதாரணமாக இருக்கிறதே நம்ம கொண்டாடுவோம்ல, தங்க பதக்கம் வாங்கினா எப்படி கொண்டாடுறதோ நம்ம பார்த்தோமே இல்லையா, ஊர் ஊராக கொண்டு போய் இது பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி வந்து அங்கே எங்கே எந்த கொண்டாட்டமும் எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி தனி மனிதனே சிருஷ்டி. இங்கே தனி மனிதன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஜீவ ஜீவர்கள் ஜீவர்கள்னு அர்த்தம் அது ஆக்சுவலாக. இந்த ஜீவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஆறு ஐட்டம் சொன்னோம் இல்லைங்களா, அஞ்சு ஐட்டம் சொன்னோம் இல்லைங்களா, அஞ்சு ஐட்டம்ல கடைசியது வந்து நியத்தி. நியத்தின்னா என்ன, சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட், புரியுதா? இடம், ஒரு அமீபா கூட உயிரினம் ஆனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்த அடைச்சிக்கணும், கரெக்டா? ஸ்பேஸில் ஒரு செல் கட்டமைப்பாக அது வருது, செல்லு ஒரு செல் இதுவா உயிரினமாக, ப்ளஸ் ஸ்பேஸு ஃபார்ம், ஸ்பேஸையே தன் ஃபார்ம் ஆக்கிக்குது, கரெக்டா? அம்மாவுடைய கர்ப்பையில் வந்து கர்ப்ப மூட்டை மாத்திரம்தான் இருந்தது, விந்து 500 கோடி விந்துல சில விந்துக்கள் ஒரு விந்து மாத்திரம் அலோவ் பண்ணப்பட்டு அதுவே வந்து ட்வின்ஸா கூட பிறக்கலாம், எப்படியோ ரெண்டு ஃபார்ம் எடுக்கணும்னா ட்வின்ஸா பிறக்க போதுன்னா கருமுட்டையும் ஒரு விந்துவும் சேர்ந்து இரண்டு உயிர் உள்ள செல்லா மாறுது, ரெண்டு உயிர் உள்ள ட்வின் பிரதர்ஸ் பிறக்கிறாங்க, ட்வின் சிஸ்டர் பிறக்கிறாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர் பிறக்க, எப்படி என்ன காம்பினேஷன் பண்ண, வேற ஜீவர்கள்ல பாம்பு வந்து 10 குட்டி போடுது, மாடு சில சமயம் 2 குட்டி போடுது, 1 குட்டி போடுது, நாய் வந்து 7-8 குட்டி போடுது, இஷ்ட புரியுதுங்களா? அப்படின்னா என்ன, பொட்டென்சியாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்லேயே பொட்டென்சியாலிட்டி இருக்குது, அது எவ்வளோ ஃபார்ம் எடுக்கிறதுன்னு அது அந்த ஸ்பேஸே டிசைட் பண்ணிக்குது, நியதியா. அப்புறம் ப்ளஸ் காஸ், ஸ்பேஸ் ஃபார்ம் காஸ் உருவாகுது. என்ன வேணா இருக்கும், எது வேணா இருக்கும், செல்லு எப்படிதான் ரிப்ளிகேட் பண்ணிக்குது தன்னைத்தானே. இப்போ குழந்தையாவோ இல்லாட்டி வேற ஜீவர்களாகவோ பிறக்கும் பொழுதுதான் வந்து நம்ம அதை வந்து அந்த கண்ணுக்குட்டின்னு சொல்றோம், குழந்தைய இவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்னு சொல்றோம், பிள்ளையாண்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்றோம், பிரசவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. மீதியில் மாலிகுலர்ல மேட்டர் மாலிகுல்லாம் இருக்குல்ல, தண்ணியாக மாறிக்கிட்டே இருக்குல்ல, H2O 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 மாறுதுல, அப்புறம் கேஸாகவே மாறிடுது இல்லை, அது அன்னி ஆவி ஆக்கினா உரைய வச்சா பனி ஆகிடுது இல்லை, டென்சிட்டி கிடைக்குது இல்லை, வேற டைமென்ஷன் கிடைக்குது இல்லை, அதுக்கு இது ஐஸ் ஃப்ளேக்ஸாக வருது இல்லை, அந்த மாதிரி எல்லாம். இதில் வந்து முக்கியமாக நம்ம ஜீவர்களை பற்றி பேசுகிறோம், ஜீவர்களை பற்றி பேசும்போது என்னாகும், இதை தான் நம்ம வந்து நேத்திக்கு வந்து மனம்னு சொன்னோம், மனத்தினுடைய பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் சொன்னோம், கரெக்டுங்களா? இது குவியல் குவியலாக வாசனை குவியல் இருக்குல்ல, அதில் வந்து இந்த 6-5வது ஐட்டம் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளேயே அதுக்கு மீதி இருக்கிற 4 ஐட்டமும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து கலை இருக்குது, கலைன்னு என்ன, யூனிவர்சலாக இருந்த பேரறிவு தன்மை வந்து லோக்கல் ஆத்தராக ஆகுது, புரியுதுங்களா? நான் தான் இங்கே டூ ஏர், புரியுதுங்களா?
உணர்ச்சியாவே ஒரு செல்லுக்கு வருது, புரியுங்களா? தெரியாது, அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அது பேர் அகந்தை, புரியுதுங்களா? இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல எல்லாரும் பாடகர்களா இருக்கு, இது பிறந்திருக்கு இந்த குழந்தை, இது என்ன பெரிய பாடகனாக போதோ எப்படியோ ஏதோ அவங்க பல திட்டம் ஜோசியங்களும் கூட பார்த்துருவாங்க. எல்லாம் இவன் வந்து உங்க அம்மா பாடினு பாடி மெடல் வாங்கினதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க பாட்டி பாடினதெல்லாம் இல்லை, இவன் உலகமுகா பாடல் ஆசிரியாக யோனா ஆக போறான்னு வாங்க, பார்த்தா அவன் அந்த சைடே போயிருக்க மாட்டான், ரெஸ்லரா மாதிரி இருப்பான். அங்கதான் யான் இண்டிவிஜுவல் தண்ணி என்ன அவனுடைய உலகம், எதுவும் வெளியில எதுவும் அவனுக்கு பாட்டு கத்து கொடுத்துருப்பாங்க, போயிருக்க மாட்டான், போன மாதிரி பாவலா பண்ணிருப்பான், ஆனா அங்க போயிட்டு அட்டி தட்டில தான் மாஸ்டர் ஆயிட்டு வந்துருப்பான், புரியுதா? அவன் உடம்புல அப்படி இருக்கும், எந்த உணர்ச்சி வந்து மனம் விரிக்குதோ அந்த உணர்ச்சியை அவன் செல்லுபடி பண்ணியே ஆகணும். குரு தடுத்து ஆட்கொண்டால் ஒழிய, ஞானம் அவனுக்கு அனுகிரகிக்கப்பட்டிருந்தால் ஒழிய, அவனுக்கு ஆட்கொள்ளல் நடந்தால் ஒழிய, அவனால் அதை அந்த பழைய டிட்டர்மின்டு நியதியை மாற்ற முடியாது. இந்த ஸ்பேஸு, இந்த ஃபார்மு, அந்த ஃபார்முக்கு உண்டான பெயர்னு அவன் வரப்போகிறான். அப்புறம் அந்த வினைகள் பாஸ்ட்டு தானே எல்லாம், வெறும் மணற்பாங்கா இருந்ததுங்க. நம்ம வீட்டு வாசல்ல மணலா தான் கொட்டியிருந்தோம், ஆத்து மணலை அப்படியே அடிச்சு விட்டுருந்தோம். மூணு நாள் முன்னாடி மழை, இப்ப புல் முளைச்சிடுச்சு சைட்லலாம். ஸ்பேஸு, ஃபார்மு, காசு, எல்லா எல்லாமே ஜீவர்கள். புருஷனா ஒன்லி மனுஷன் மாத்திரம் இல்ல, மனுஷன் இதை உணர முடியும். இந்த சயின்ஸை நீங்க உணர்றீங்கல்ல, லேஸ்பட்ட விஷயம் இல்லைப்பா, எங்கேருந்து வருது, எங்கேருந்து வந்தாலும் சரி எனக்கு வேண்டிய உண்மையான விஷயம் என்னன்னு வந்து எனக்கு உணர்த்தப்படுகிறது. எனக்கு நல்ல ஒரு சசங்கம் கிடைச்சிருச்சு. இப்போ அங்கே கேட்டுருக்கிறவங்களுக்கு என்ன ஆறுதல், என்ன ஃபைனல், அட என்ன விஷயம்பா, ஃபஸ்ட்டு சரிங்களா? அது எப்படி நடக்கிறது தானே முக்கியம். ஒரு சிவபெருமான் வந்து ஒரு விறகு வெட்டியா வந்து ஒன்பது ஆட்களா மாறி அற்புதமான தேவகானம் போல ஒன்னுத்த பாடி அவனுடைய ஆணவத்தை அந்த இடத்திலேயே எரிச்சு துண்டை காணும் துணிய காணும்னு ஓட வைக்கிறாரா, கையில எழுதி வாங்க வச்சு ஓட வைக்கிறாரா இல்லையா? அது ரியலைசேஷன் ப்ராசஸ் தானே தள்ளுது. அப்படின்னா இங்க வந்து அவருக்கு வந்து பிசிக்கலா அந்த காலத்துல அந்த அடியா இருக்கு, அடியாருக்கோசரம் எமர்ஜென்சியா வராரு, போருமா? ஏன்னா டைம் நோட்டீஸ் ரொம்ப கம்மி, நாளைக்கு அதில் 10 மணிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, பாடிட்டு போயிட்டே இருங்க, நான் இதுக்கு மேல உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், இல்லாட்டி நான் பயந்து கிடக்கேன் அப்படின்னு ஓடிடுறாரா இல்லையா ராஜா? சாய்ஸ் இல்லாம இருக்கும்பொழுது அட்மோஸ்ட் அந்த அடியார் வந்து இதுக்கு மேல இறைவனை வேண்ட முடியாது, புரியுதா? அன்னைக்கு தானே வேண்டியிருப்பாரு. சாதாரணமாக பாடும்போதெல்லாம் என்ன பாடியிருப்பாரு, ரிலாக்ஸ்டாக பாடியிருப்பார், ரிலாக்ஸ்டாக அன்பா ஆதரவா இறைவன் எப்படி இருக்கோ பாடியிருப்பார். அப்போ கிட்டத்தட்ட இப்போ பாடாமல் ஒரு வாயடைச்சு மயக்கம் போட்டு விழுந்ததை வந்து அந்த சிவத்துக்கு தெரியாமல் இருக்குமா? ஐயோ சகஜமாக பாடிந்தவனை வந்து இவன் வந்து கலடா பண்ணி பாடக்கூடாமல் பண்ணிட்டான் பாரு, மயக்கமே போட்டு சாவறதுக்கு போகிற மாதிரி போயிட்டான் பாரு, இவன் சாவக்கூடாது, புரியுதா? அது வருது, புரியுதுங்களா? அதுதான் ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுதான் இன்னைக்கு சொன்னேன் நான். அலெக்சாண்டர் திரும்பி தன்னுடைய கண்ட்ரிக்கு போகிற வழியில் அவர் உட்காந்தார், வெட்டி சீவிடுவார்னா சீவிக்கோ, ஏன் அந்த பார்வை தான் உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க உலகத்தோட. நீ என்ன விட பண்ணிக்கோ, இந்த உலகம் தானே என்கிட்ட மனமாக இருக்கு, எனங்கள் மனத்தை நான் கொன்றவன், நான் பாவத்தை அறியோடு வேரோடு உணர்ச்சிகளை அப்படியே நிர்மூலம் பண்ணவேன், இந்த உடம்பு சும்மா நிக்கிது, நீ இன்னும் வந்து கத்தியால சீவி தலையா எடுத்து என்ன, ஐ வில் தேங்க்யூ. அப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் எவனாவது அப்படி வந்து அப்படி எல்லாம் பண்ணும்படியா வந்ததுன்னா அது அந்த பொருளே வருது அங்க, புரியுதுங்களா? ப்ரீஎம்டே பண்ணிடும், இந்த மாதிரிலாம் சேலஞ்சை பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணும், அவங்கள
அவங்க தூக்கத்துலேயோ அவங்களுடைய செய்கைகள்லையோ உலக அவங்களுடைய அவங்களுடைய பிராரப்தங்களில் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஞானியினுடைய ஞானிக்கு ஏதான ஒரு கெட்ட பிராரப்தம் இருக்கு வச்சுங்க, அவர் இவ்வளோ அவதிப்படணும், ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் தலைவலியில் அவதிப்படணும்னு வச்சுங்க ஒரு ஞானி. அதுக்குன்னு என்ன பண்ணுவான், என் வேற எவனாவது வந்து அந்த ஞானியை வந்து கண்டுபிடி திட்டுவான், இவருக்கு வர வேண்டிய தலைவலியை பல மடங்கு கொடுத்து அவன் மூலமாக தீத்துரும் பொறுமை அவனை பேச வச்சு, புரியுதா? அது தலைவலியாக இருக்காது, பயங்கர ஷாக்காக இருக்கும்.